ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? என்னங்க மறுபடியும் லாக்டவுன் வந்துருச்சு, திரும்ப ஒரு ரெண்டு வாரம் வீட்டில் இருக்கணும், எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்குறீங்களா? ஒரு சிலர் இந்த லீவை என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கிறோம், ஒரு சிலருக்கு எப்படி இந்த ரெண்டு வாரத்துக்கு நம்ம குடும்பம் ரன் பண்ண முடியுமா, தேவைகள் சந்திக்கப்படுமா, இப்படிப்பட்ட பலவித கலக்கங்கள் நம்ம நாடே பலவித வித்தலை போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நம்பிக்கையாக இருக்குது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறாரு. 19வது அதிகாரத்தில் 20வது வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமாங்க, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதேதோ காரியம் மேற்கொள்ளும் அப்படிங்கிறத காட்டிலும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் உங்களை மேற்கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையில் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் நினச்சி அறிக்கை இடுங்க. இந்த ரெண்டு வார காலம் வீட்டில் இருக்கிறீங்கன்னா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எனக்கு நீர் இதை சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் விருத்தி அடையிட்டு. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் பொருளாதாரம் அப்படியே நிற்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனங்கிறத நீங்கள் சொல்லி சொல்லி அறிக்கையிடும்போது அது விருத்தி அடையும். அதாவது அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதுதான் உங்களை இந்த நாளில் வாழ வைக்க போகுது. அதனால் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு சோர்ந்து போகாமல் அவர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் தாமே பலத்த காரியத்தை இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அனுதினமும் அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, பல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து நின்று விடுகிறது ஆண்டவரே, ஆனால் உங்கள் வார்த்தையோ ஒரு நாளும் அப்பா நின்று போனதல்ல. வேதவசனம் சொல்லுகிறபடி அது திரும்பி உம்மிடத்தில் வெறுமையாய் வருகிறதும் அல்ல. இந்த நாளிலும் எங்களை நம்ப பண்ணும் அது வார்த்தைகள் விருத்தி அடைய பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற அந்த வார்த்தைகள், எங்களை உயிரடைய பண்ணுகிற அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலும் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எல்லாரையும் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.